ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனமடி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியை எப்படி கிளீன் பண்ணுறதுங்கிறது தான். ப்ளஸ் உங்கள் ஏசி வந்து ஸ்லோவாக இருக்குது, ஸ்பீடே வரமாட்டேது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏசியில் இருக்கிற ஃபில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கண்டி கிடக்கும். அதனால் வந்து உங்கள் ஏசி வந்து ஸ்பீடு வராது. பழைய ஸ்பீடு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஸ்பீடு பார்த்துருப்பீங்க, அப்படியே போ நீங்கள் 18-17 வச்சுருந்தீங்கனாலுமே அந்த ஸ்பீடு வந்து இருக்காது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏசியில் அவ்வளோ அழுக்கண்டி இருக்கும். கிட்டத்தட்ட 1-2 வருஷம் கூட நீங்கள் வச்சிருந்துருப்பீங்க, அது வந்து என்னடா போக ஸ்பீடு கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதுக்கோசரம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூப்பணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 2 ஸ்டெப் நான் சொல்கிறேன். 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஏசியாக அந்த பழைய ஸ்பீடுக்கும் கொண்டு வந்துடலாம், ஈஸியாக நீங்களே ஏசி க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏசியை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டூல் பார்த்தீங்கன்னா இது 2 இருந்தால் போதும். ஒன்று இந்த ப்ரஷ்ஷு, ப்ளஸ் இந்த ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் எதுக்குன்னா உங்களோட அண்டர் ஏரியா, நான் சொல்கிறேன் அந்த காட்டுவோம் பாருங்கள், அந்த அண்டர் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் இருந்தால் போதும். அப்புறம் அந்த ஃபில்டர்னு சொன்னால் பார்த்திங்களா, அந்த ஃபில்டர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் இருந்தால் போதும். ஸோ இந்த ஏசி வந்து எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, அதாவது ஓப்பன், நிறைய பேர் வந்து பயப்படுவீங்க ஓப்பன் பண்ணுறது எப்படா, நம்ம எப்படா க்ளீன் பண்ணுறது, நம்ம க்ளீன் பண்ணால் ஏதாவது டேமேஜ் ஆகிடப்போகுது, அப்புறமா தேடி பெரிய செலவு வச்சிருப்போது அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு கை வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கை வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கும். ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிங்கனாலே போதும். ரெண்டு இதே இப்படி ஒரு புல் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனவுடனே இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. லைட் இப்படி தூக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாண்டு மாதிரி சைடில் இருக்கும், அது நின்றுக்கும். நின்றதுக்கு அப்புறமா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லுமே டஸ்ட் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த 2 ப்ரஷ்ஷையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரஷ் எடுத்துட்டு இது ஃபுல்லா மேல் லேயர் ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்றதுக்கு முன்னாடி உள்ளார இந்த ஏரியா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். இப்போ ஓபன் ஆனோடனே இந்த ஏரியா வந்து லாக் ஆயிடும், இந்த மாதிரி லாக் ஆயிடும். லாக் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த அடியில் இருக்கிற ஏரியாலாம் ஃபுல்லா டஸ்டா இருக்கும். அண்ட் இந்த ஏரியாலாம் ரொம்ப டஸ்டா இருக்கும். ஸோ நான் சொன்ன ஃபில்டர் பாத்தீங்கன்னா இதுவும் தான் ஃபில்டர். இது ரெண்டு தான் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு எல்லாமே கம்மி பண்ணுறது, அந்த டஸ்ட்டு அனுப்பி போச்சுன்னா சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணால் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ டஸ்ட் அண்டுது அதில் உங்கள் ஏசி வந்து அந்த அளவுக்கு ஸ்லோவாகும். எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டு இருக்கும். ஸோ இந்த ஹோல்டு வந்து இப்படி அழுத்துனீங்கன்னா வெளியே லாக் ஆகிடும், அதாவது லாக் வந்து வெளியே வந்துடும். வெளியே இப்படி எடுத்து விட்ருங்க, நான் ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்து விட்ருங்க. ஸோ இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி புல் டவுன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி லாக் எடுத்துட்டு இந்த மாதிரி புல் டவுன் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது, அப்படியே ஈஸியாக வந்துடும். திரும்பி நீங்கள் மாட்டுறப்ப எப்படி மாட்டணும்னா இதே மாதிரி, இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இதே மாதிரி அழகாக நீட்டாக மாட்டி இந்த ரொம்ப ப்ரெஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக அதே மாதிரி உள்ளார தள்ளிட்டு, நான் ஒரே கையில் தான் பண்ணுறேன், இப்படி உள்ளார தள்ளிட்டு நீட்டு இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். நான் இங்கே ஒரே கையில் பண்ணதுனால இது பண்ணல, நீங்கள் 2 கையில் பண்ணுறப்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுக்கிறேன் இப்போ திரும்பி பழைய மாதிரி இப்படி எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு திரும்பி புல் டவுன் பண்ணுங்க. ஸோ இது ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், இது ஃபுல்லாக தான் டஸ்ட்டு இருக்கும், இது ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா, நான் நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன் அதனால் டஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா, இது ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்கும். ஜஸ்ட்டு உங்களோட ப்ரஷ்ஷு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷு இது வந்து தண்ணியிலலாம் போட்டுறாதீங்க, ஜஸ்ட் உங்கள் ப்ரஷ்ஷில் வந்து அப்படியே தேய்ச்சிங்கனாலே போதும் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். இந்த எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தேய்ங்க, இந்த ஃபுல்லாக இந்த ஓரம் எல்லாமே தேய்ச்சிட்டு நீட்டாக தண்ணியிலலாம் எதுவும் போடணும்னு அவசியமே கிடையாது, நீட்டாக இப்படி வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதே மாதிரியே ரெண்டு ஃபில்டர் இருக்கும், ரெண்டு ஃபில்டரையும் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே உள்ளே இருக்கிற எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணிவிடுங்க. எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அது எல்லாமே க்ளீன் பண்ணு. இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக இந்த ஃபில்டர் திரும்பி இதுக்குள்ளார மாட்டுங்க. ஸோ இப்போ பழைய மாதிரி லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து
ஜஸ்ட் இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா போதும், பழைய மாதிரி லாக் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்பீடு இருந்துச்சு, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்பீடு இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் லைனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் லைனில் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கேற்ற கண்டென்ட்டெல்லாம் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மொட்டமடி இது சார் சைனிங் ஆஃப். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.